வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக் செயின். ஸோ இந்த செயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி வந்து துடைப்போம், கழுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அந்த செயினை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு சின்ன செயின்னால் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வருதா? ஸோ இந்த சின்ன செயின்னால் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினே பார்த்திங்கன்னா உடையறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இன்ஜினே உடையுமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இந்த செயின்னால் பார்த்திங்கன்னா இன்ஜினே வந்து உடையறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயினை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். ஸோ அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செயின் டைட் பண்ணுறது, அதில் வந்து பார்ப்போம். ஸோ செயின் வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், ஸோ ரொம்ப டைட் வெஸ்ட்டாக என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது வந்து நம்ம வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ செயின் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நிறைய பேர் வந்து காமனாக வந்து அந்த செயினுக்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ வண்டியை வந்து நம்ம துடைப்போம், எல்லாமே பண்ணுவோம், ஆனால் அந்த செயினுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த செயினை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து கரெக்டாக அந்த டைட்னஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ செயின் வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ நம்மளை வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்டே பார்த்திங்கன்னா, ப்ரோ மைலேஜ் வந்து தரமாட்டேங்குதுன்றோம். ஸோ செயினை வந்து கண்டிப்பாக வந்து மைலேஜ்க்கு வந்து ஒரு மெயின் பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் தான். ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த செயினை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக மைலேஜ் வந்து நல்லாவே தரும். ஸோ மைலேஜ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் தான். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ சடன் பிக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக எல்லாம், பிக்கப் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா மைலேஜ், ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்கப் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே போயிடும். ஸோ நம்ம வந்து இப்படி லூஸாகவே ஓட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா இழுத்து இழுத்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வருஷம் வர செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 மாதம் 9 மாதத்துலேயே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் இருக்க லிங்க் இருக்கும். ஸோ ஒரு ஒரு செயினுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சைடில் கூட ஆட் பண்ணுற அந்த பிக்சர் கூட. ஸோ அந்த லிங்க் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்க அந்த லிங்க்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். ஸோ செயினும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து போயிட மாதிரி இருக்கும். நாய்ஸ் வந்து அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா செயினில் வந்து ஓவர் நாய்ஸ் ஆகும். அப்படியே போக போக பார்த்திங்கன்னா செயின் வந்து தேய்மானம் வந்து ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சடனாக கீர் கட் பண்ணுறது, ஓவர் ஸ்பீடில் போய்ட்டு பிரேக் அடிக்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா செயின் வந்து மேலே வந்து ஏறி நீங்கள் வந்து செயின் வந்து லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப லூஸாக வச்சு செயின் நீங்கள் வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்து அப்படி மேலே வந்து ஏறிடும். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டோட மேலே வந்து ஏறிடும் நீங்கள் சடனாக கீர் கட்லாம் பண்ணும்போது. ஸோ இன்ஜின்லாம் உடையும் நீடா, அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா வெறும் நமக்கு வந்து ஒரு அலுமினியம் பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கவர் வந்து ஸோ சடனாக அந்த செயின் போய்ட்டு அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடில் வந்து அந்த கேஸ் வந்து கிராக் ஆகிரும். ஸோ நான் அந்த பிக்கும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஒரு செயினால் ஒரு இன்ஜினே போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போவோம். அதனால் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த செயினுக்கு வந்து நீங்கள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து ஓவர் டைட் வந்து பண்ணுறது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வைக்கணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராக வந்து செயினை வந்து டைட் பண்ணிட்டோம், ஸோ பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஓவராக வந்து டைட் வச்சிங்கன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்மளோட சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ராட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இன்ஜின்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராடு வந்து கனெக்ட் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே போயிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காதில் பார்த்தீங்கன்னா பெரிய கமலை போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த பாட்டிங்கெலாம் அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ வெயிட் அதிகமாக போட்டு இழுக்கும் போது நாம் பார்த்திங்கன்னா அந்த காதோட ஓட்டை வந்து அப்படி பெருசாயிரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஓவர் டைட் பண்ணிவிட்டு அந்த ஷாஃப்ட்டை விட்டோம்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து ஓவராக இழுக்க இழுக்க பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட் வந்து சீக்கிரமாக லூஸ் ஆயிரும், உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஷாஃப்ட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அது எப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ செயின் வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ எந்தளவு வந்து டைட் வைக்கணும், ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து நம்ம எப்படி செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயினை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது, வீட்டிலே வந்து எப்படி லூப் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டுருந்தோம், நீங்கள் என்ன பார்க்கலாம். மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயினை வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றி டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பாருங்கள், செயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு.
ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறேங்க. ஸோ என்கிட்ட க்ளீனர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து அப்படியே வந்து டைட் பண்ணி காட்டுறேன். ஸோ சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து டைட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீனஸ்லாம் வந்து இருக்கும் ஏனோன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கீர் போட்டு காட்டுறேன். ஸோ என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போது நிற்கிற பைக்கில் பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து எப்படி ஆடுதுன்னு பார்த்தீங்களா, கீர் போட்டோன்னு பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு வந்துச்சு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பல்லில் இருக்கும். ஸோ நம்ம வந்து சடனாக கீர் கட்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து இப்படி தூக்கி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து இன்ஜின் கேஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸில் போட்டு கேஸ் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நான் ஒரு வண்டிக்கு வந்து உடஞ்சது அதையும் நான் அந்த சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா 22-24 ஸ்பேனர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 12-13 ஸ்பேனர், ரெண்டு தான் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லூஸ் பண்ணி விட்ருங்க இந்த நட்டை வந்து. ஸோ ஓரளவு லூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப வந்து லூஸ் பண்ண தேவை. இந்த நட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணுறேங்க. லூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து செயின் வந்து நம்ம வந்து டைட் பண்ணுமோ அந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு 12 ஸ்பேனரை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன போல்டு மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுதா, இந்த ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த போல்டு வந்துருக்கும். ஸோ 12 ஸ்பேனரை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்பேனர் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடில் பண்ணுறேன். கட்டிங் பிளேடில் வந்து யாருமே பண்ணாதீங்க, ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து அந்த போல்ட்டே வந்து மாத்திரமாக இருக்கும். ஸோ ஸ்பேனர் இல்லை ரிங்ஸ் போட்டு பண்ணுங்கள். ஸோ கட்டிங் பிளேடில் வந்து யாருமே பண்ணாதீங்க. ஸோ எந்தளவு டைட் வைக்கணுன்றது வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோடு கூட இருக்கும். ஸோ எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி மார்க்கிங் வந்திருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அப்படி வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து வீல் இருக்கும். ஸோ டயர் வந்து ஒரு சைடாக வந்து தேய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கவனமாக பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த லைன் இது வந்து ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக வைக்கணும். இந்த சைடு இப்போ 7 வைக்கணும், அந்த சைடு ஈவனாக வைக்கணும். ஸோ செயினை வந்து பார்த்துக்கோங்க. இப்படி லைட்டாக தூக்கி பார்க்கும்போது தெரியும் ஓவர் டைட்டாக கூட ஓவர் லூஸாக இருக்கும் கூட. வீலை வந்து சுற்றி பாருங்கள், அதே நேரத்தில் வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றணும். ஸோ தட்டும் போது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் டைட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, நான் மாட்ரேட்டாக வந்து இருந்தால் போதும். ஸோ வீலே வந்து அப்பப்போ சுற்றி பார்த்துக்கோங்க. வீல் வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்த ஷாஃப்ட் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ ஃப்ரீயாக வந்து சுற்றணும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைனில் வந்து எண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா சேமாக வந்து வைக்கணும். ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வந்து 7-7 இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய நட்டை வந்து நம்ம வந்து டைட் பண்ணோம். ஸோ பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து எண்ணி பாருங்கள். இந்த சைடும் 7 வைக்கிறோம், அந்த சைடும் வந்து 7 வைக்கிறோம். வீலை வந்து சுற்றி பார்த்துக்கணும் இது மாதிரி. ஸோ வீல் வந்து எந்த ஒரு லாக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீல் வந்து ஃப்ரீயாக சுற்றணும். இவ்வளோ தான். ஸோ பேசிக் கான்செப்ட் தான். ஸோ எந்த ஒரு பெரிய மேட்டருமே கிடையாது, ஈஸியாக வந்து நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதை வந்து லைட்டாக. ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது புரியலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டிஆர் ஃபேன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஸோ நிறைய பேர் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் ஒரு ஐடியா வந்து கிளியராக வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த சேஞ்ச் ப்ராக்கெட்டை பற்றி வேறு எதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி வேறு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி வந்து அப்டேட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். வேறு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.